வெல்கம் டு சசி ரமேஷ் சமையல். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். அதுதாங்க சென்னா மசாலா. இந்த சென்னா மசாலாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ளே. இந்த சென்னா மசாலா வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, நானுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நைட்டே வந்துட்டு நான் வந்து பட்டாணி ஊற வச்சுட்டேன். வெள்ளை மூக்கடலையை வந்து குக்கரில் மூணு விசில் வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது நல்லா வெந்துருச்சு, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க மூணு விசில் விட்டு. இப்போ மூணு பெரிய வெங்காயம், மூணு தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு விழுந்து ரெண்டு ஸ்பூனு, பிரிஞ்சி இலை ரெண்டு, லவங்கம் நாலு, பட்டை வந்து ரெண்டு துண்டு எடுத்தாவே போதும். அது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நாலு பீஸ் எடுத்துருக்கேன் நான். இது வந்து வெள்ளை மூக்கடலையை கொஞ்சம் நமக்கு கிரேவி கெட்டியாக கிடைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்துட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை இதெல்லாத்தையும் போட்டாச்சு. அது கூட பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த மூணு பெரிய வெங்காயத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு இது நல்லா வணங்கட்டும். சீக்கிரமாக வணங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா வணங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுத போட்டுடலாம். போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. வணங்கின பிறகு அது கூட மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அது கூட ஒரு ஸ்பூனு மிளகாய் தூளும் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் அதை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். மூக்கடலை வேக வைக்கும்போதே உப்பு போட்டாச்சு, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திக்கிட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒன்றரை ஸ்பூனு சென்னா மசாலா பவுடர் அந்த பவுடர் போட்டிருக்கேன். அப்படி உங்ககிட்ட சென்னா மசாலா பவுடர் இல்லைன்னா ஒரு ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சென்னா மசாலா பவுடர் போட்டுட்டு இது நல்லா கலக்கி விடுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. நல்லா கிளறி விடுங்க. இப்போ பட்டாணி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பட்டாணி தண்ணியோட கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும், அதோட குக்கரில் ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ நமக்கு கொஞ்சம் கிரேவி நல்லா கெட்டியமாக கிடைக்கிறதுக்காக தான் அரைச்சி வச்சுருக்குது. சென்னாவை அரைச்சி வச்சுருக்குது. இந்த சென்னாவை இதிலோட நம்ம ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கிரேவி நல்லா கெட்டியாக கிடைக்கும், தண்ணி மாதிரி இல்லாமல். இதை நல்லா ஊற்றி கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு காரம் பார்த்துக்குங்க, பத்தலைனா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்ம குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். சூப்பரான சென்னா மசாலா கிரேவி கிடச்சிருச்சு. இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பூரி நாணி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.